48 ஆண்டுகளில் முதல் முறையாக திமுக தலைவர் கருணாநிதி இல்லாமல் அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மு க ஸ்டாலின் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடல்நலக் குறைவு காரணமாக கருணாநிதி தனது கோபாலபுரம் இல்லத்தில் சிகிச்சை மற்றும் ஓய்வெடுத்து வருவதால் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் தலைமை வகித்தார். பொதுக்குழு கூட்டத்தின் தொடக்கத்தில் கியூப அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி, முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இரங்கல் தீர்மானத்தை தொடர்ந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், தமிழகத்தில் கைப்பற்றப்பட்ட கோடிக்கணக்கான பணத்திற்கு மத்திய அரசு முறையான விசாரணை நடத்த வேண்டும், கச்சத்தீவு புனித அந்தோனியர் கோவில் வழிபாட்டிற்கு அனுமதி, 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற திடீர் அறிவிப்புக்கு கண்டனம் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இறுதியாக சட்ட விதிகள் திருத்தப்பட்டு திமுக செயல் தலைவராக மு க ஸ்டாலினை பேராசிரியர் முன்மொழிய துரைமுருகன் வழிமொழிந்தார். புதிதாக செயல் தலைவர் பொறுப்பேற்ற ஸ்டாலின் கோபாலபுரம் வந்து திமுக தலைவர் கருணாநிதியிடம் வாழ்த்து பெற்றார். தலைவர் கருத்து என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்றாரோ அதை செய்வோம். திமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்ல செய்ய வேண்டிய சில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்து ஏன்னா அதிமுக ஆள தலைவரை மாத்தியாச்சு, இப்போ தமிழகத்துக்கு முகம் மிக முக்கியமானது என்னதா இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கு எடுத்து போராட்டம் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன முக்கியமானதா இருக்கு சார்? காவிரி இருக்குன்னு தெரியும், நீங்கள் பொதுச் செயலோடய கலந்து பேசிக்கிட்டு என்னென்ன செய்வோமா, என்னென்ன ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அதை தொடர்ந்து செய்வோம், இனி என்னென்ன செய்யணுமோ அதையும் அவங்கள்ட்ட கலந்து பேசிக்கிட்டு நிச்சயமாக அதில் செய்வோம். ஜல்லிக்கட்டு பெரிய போராட்டத்தை திமுக எடுத்து சென்றது, நீங்கள் செயல் தலைவராக பேராசிரியர் அவர்களால் முன்மொழியப்பட்டு பொதுக்குழுவின் அங்கீகாரத்தோடு பொறுப்பேற்றிருக்கின்றார். திடீரென்று ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தினால் மற்றவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி உயர்ந்த பொறுப்பிற்கு வந்தவர்களின் வரிசையில் இல்லாமல் உழைப்பின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக, ஒரு இயக்கத்திற்கு பணியாற்றியதன் மூலமாக தன்னை நிரூபித்து கொண்ட அவர் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கழகத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அழுத்தமான கொள்கைகள், தமிழ்நாட்டின் பாரம்பரியம் பண்பாடு இவற்றை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய காவல் அரணாக விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருப்பது எதிர்காலத்தில் தமிழகம் மீண்டும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக திகழும், திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பது திண்ணம் உறுதி. அறிவாலயத்தில் திமுக தொண்டர்கள் கூட்டம் அலைமோதிய போதும் கருணாநிதி இப்பொதுக்குழுவில் கலந்து கொள்ளாதது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாகவே தெரிவித்தனர். இன்று பொதுக்குழு தீர்மானம் வந்து ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தலைவர் இல்லாத காரணத்தினால் அது வேகமாக முடித்து விட்டார்கள். தளபதியார் அவர்கள் தலைவருடைய அனுமதியை பெற்று இந்த கழகத்தை முன்னெடுத்து செல்வார், நாங்கள் எல்லாம் அவர் தொண்டராக பின்னர்ந்து வருவோம். ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.